சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 1. சூர்யா அவர்கள் வந்து ஒரு கிளவுட் நைன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயங்கர சென்சேஷனலான ரெஸ்பான்ஸ், நிறைய அப்ரிசியேஷன் சூர்யா அவர்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா வந்துட்டு அவர் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட கரியர் வந்து எப்படி ஒரு ஹம்பிள் பிகினிங் ஆரம்பிச்சு இப்போ ஒரு கிராண்ட் ஹைட்டுக்கு போயிருக்கு. வெற்றிமாறன் அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தியுமே சொல்லியிருக்காரு. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வாடிவாசல், அதுல சூர்யா அவர்கள் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஷூட்டிங் பார்த்தேன், இந்த படம் வந்துட்டு ஒரு நிறைய பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்றது எனக்கு பாக்குறப்பவே தெரிஞ்சது. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய கிராண்ட் ஃபெஸ்டிவல் வச்சு இது ஒரு லைன்ல எடுத்திருக்காங்க. நிறைய ஜல்லிக்கட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுல நிறைய பர்சனல் எனக்கு பர்சனலா தெரியும். இது கண்டிப்பா ஒரு ஹியூஜ் சக்சஸ். வெற்றிமாறன் அவர்கள் அதுக்கப்புறமா சூர்யா அண்ணன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் பாக்ஸ் ஆபீஸ் இருக்கும். இப்பவே நான் சொல்றேன், நீங்க வாடிவாசல் வரப்போ பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. இது சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது கலைப்புலி எஸ் தானு வி கிரியேஷன்ஸ் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் குமார் அவர்கள் வந்து மியூசிக் பண்றாங்க. வாடிவாசல் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்துல ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னாலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எப்பவுமே கண்டிப்பா ஹிட் ஆகும். சோ நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.